ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி சக்தி கூட. ஆலய தரிசனம், ஆலய தரிசனம். இன்னைக்கு நம்ம பேச போறது ஜடாமகுட தீர்த்தீஸ்வரர் கோவிலை பற்றி. எங்க இருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருக்கு. ஆமாங்க, ராமநாத சுவாமி கோவில் இருக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரத்துல தான் ஜடாமகுட தீர்த்தீஸ்வரர் திருத்தலமும் இருக்கு. இந்த கோவிலினுடைய தீர்த்தம் ஜடாமகுட தீர்த்தம். என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மக நட்சத்திரம் வரக்கூடிய எல்லா நாட்கள்லையும் புண்ணிய தீர்த்த கரையான ராமேஸ்வரம் ஜடாமகுட தீர்த்தத்தில் நீராடினா, மகாமக குளத்தில் 12 மகாமகங்கள் நீராடினா என்ன பலன் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ராமேஸ்வரம் போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி போகிறவங்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜடாமகுட தீர்த்த ஈஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இங்கே தீர்த்தமாடி லிங்கமூர்த்திகளை வழிபட்டு வந்தால் பிரம்மகத்தி தோஷம் மாதிரியான தோஷம் கூட நீங்கி நமக்கு கோடி புண்ணியம் சேருமாம். குறிப்பாக குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறவங்க இங்கே வந்து இந்த தலத்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக மனக்குழப்பம் தீரும். அதே போல் புத்திரப்பேறு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. சித்தர்களும் தேவதைகளும் அரூபமாக உலா வரக்கூடிய தலமாம் இந்த தலம். இங்கே வனபோஜனம், அதாவது அன்னதானம் நடத்தி தியானத்தில் ஈடுபடுறதுனால பக்தர்களினுடைய குறைகளை செவிமடுத்து தியானலிங்க மூர்த்திகளே நிவர்த்தி செய்கிறதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக குழப்பமான மனநிலை இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து விரதம் இருந்து தியானத்தில் ஈடுபட்டால் தெளிந்த மனதோடு போகலாம்னு சொல்கிறாங்க. ராமநாத சுவாமி தியானலிங்க மூர்த்திகளான அஜ்ஞானேஸ்வரர் ஞானேஸ்வரராக விளங்குறார். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் காமம், குரோதம், மோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மயக்கங்களிலிருந்து மனிதர்களை விடுபட செய்கிறது. மகாமக வருஷத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாட்களில் தீர்த்தமாடினால் கும்பகோணத்தில் 12 மகாமகங்களை தீர்த்தமாடிய பலன் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இங்கே தீர்த்தமாடி லிங்கமூர்த்திகளை வழிபட்டு வந்தால் பிரம்மகத்தி தோஷம் கூட நீங்கி கோடி புண்ணியம் சேருமாம், மனம் தூய்மை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமாயண யுத்தத்தில் ராவணனை வதம் செஞ்சு சீதா பிராட்டியை மீட்டு வரக்கூடிய வழியில் ராமேஸ்வரத்தில் தங்குறார் ராமன். அப்போ யுத்தத்தில் தன்னுடைய சடைமுடியில் தோய்ந்திருந்த அரக்கர்களினுடைய இரத்த துளிகளை சுத்தம் பண்ணி நீராடி பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்ற அந்த நீர் தடாகம் தான் ஜடாமகுட தீர்த்தமாக இப்போ இருக்குது. வியாசரனுடைய மகனாகிய சுகர் எத்தனையோ யாகங்களையும் வேள்விகளையும் வேத மந்திர பாராயணங்களையும் செஞ்சும் தவயோக ஞான சித்திகளை அடைய முடியாமல் கவலையோடு வியாசர்கிட்ட போகிறார். வியாசரும் சுகரினுடைய நிலையை அறிந்து ராஜ ரிஷியான ஜனகர்கிட்ட அனுப்பி வைக்கிறார். ஜனக மகரிஷி, சகல சிவயோக சித்திகளும் உண்டாகணும்னு நீ நினைச்சையானா ராமேஸ்வரத்தில் ராமபிரானால் உருவாக்கப்பட்ட ஜடாமகுட தீர்த்தத்தில் நீராடி வர சித்தி அடையலாம்னு சொல்கிறார், உபதேசம் பண்ணுறார். சுகரும் அந்த மாதிரி ஜடாமகுட தீர்த்தத்தில் நீராடி அங்கே தியானலிங்க மூர்த்தியாக திகழ்ந்த ராமநாத சுவாமியை வழிபட்டு ஞானியானார் அப்படின்னு சொல்லுவாங்க. தவ நெறியில் நிற்கக்கூடிய ரிஷிகள் மகான்களால் உருவாக்கி பூஜிக்கப்பட்ட ராமநாத சுவாமியே ஜடாமகுட தீர்த்த கோவிலில் தியானலிங்க மூர்த்தியாக விளங்குறார். இந்த தீர்த்தம் காமம், குரோதம், மோகம்னு சொல்லப்படக்கூடிய மயக்கங்களிலிருந்து மனிதர்களை விடுபட செய்யக்கூடியதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜடாமகுட தீர்த்தத்தில் மக நட்சத்திரத்தன்னைக்கு நீராடினா 12 மகாமகம் கும்பகோணத்தில் அந்த மகாமக குளத்தில் நீராடினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான திருத்தலம். குறிப்பாக மனக்குழப்பம் இருக்கக்கூடியவங்க, எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் திண்டாடுறவங்க இந்த கோவிலுக்கு போய் இந்த சிவபெருமான தியானம் பண்ணினா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த மனக்குழப்பம் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.